என்னம்மா ஹேமா வீட்டு நாய் காலையில இருந்து குலைச்சிட்டே இருக்கு? ஆமாமா, அது பசியில இருக்கு போல இருக்கு, அதனால தான் ரொம்ப நேரமா கத்திக்கிட்டு இருக்கு. ஹேமா வீட்ல என்னதான் பண்றாங்கன்னே தெரியல. சரி, நீ போய் நம்ம வீட்ல இருக்கிற பால் எடுத்துட்டு வந்து நாய் தட்டுல ஊத்து. என்ன சிம்மி, ரொம்ப பசிக்குதா? இரு அக்கா உனக்கு பால் ஊத்துறேன். பால் குடிச்சிட்டு சமத்தா படுத்து தூங்கணும். ச்சே, அர்ஜென்ட்டா பாத்ரூம் வருது இந்த நேரம் பார்த்து. எங்க போலாம்? அங்க ஒரு மரம் இருக்கு, மரத்தடியில் நல்ல காத்தோட்டமா போலாம். அதான் யாரும் ரோட்ல இல்ல இல்ல. ச்சே, இந்த நாய் என்ன எப்படி குலைச்சிக்கிட்டே இருக்கு? நான் என்ன உன் சாப்பாடைய சாப்பிட வந்தேன்? நான் மட்டும் பாத்ரூம் போயிட்டு சைலண்டா போயிட போறேன், அது உனக்கு பொறுக்கலையா? அதுக்கு போய் இப்படி குலைச்சி ஊரே கூட்டு விட்டுடுவோம்ல இருக்கு. பெசாம நம்ம வேற எங்கேயாச்சும் போயிடலாம். இந்த நாய் குலைச்சதுல வந்த பாத்ரூம் கூட எனக்கு வரல, நிம்மதியா பாத்ரூம் கூட போக முடியல. ஏய் ஜிம்மி, எதுக்கு ஓயாம குறைச்சிட்டு கிடக்குற? உன்னை வச்சுக்கிட்டு ஒரு சீரியல் பார்க்க முடியல, ஒரு சண்டை படம் பார்க்க முடியல, எதுவும் பார்க்க முடியல. கொஞ்ச நேரம் சும்மா இறேன். என்னடா இது, கையில 10 ரூபாய் இல்ல, செலவுக்கு காசுன்றது சுத்தமா இல்ல. இன்னைக்கு எங்க போய் ஆட்டே போடலாம்? அங்க ஒரு ஸ்கூட்டரு அனாதியா நிக்குது, அதுக்கு நம்ம ஆதரவு கொடுத்துட வேண்டியதுதான். இதை அப்படியே தள்ளிக்கிட்டு போய் காயலாங்கடல போட்டா கூட குறைஞ்சது 10,000 ரூபாய்னாச்சும் கொடுப்பான். அதை வச்சு எப்படி ஒரு மாசத்தை ஊட்டிடலாம்? நம்ம நேரம், நாய் கூட நம்மளை குறைச்சி நம்மளை காட்டி கொடுத்துரும்பல இருக்கு. நிம்மதியா திருடி 4 காசு சம்பாதிக்கலான்னு பார்த்தா இந்த நாய் விட மாட்டேங்குது. சரி, நாய் இருந்தா இருந்துட்டு போட்டோம், நம்ம வந்த வேலையை நம்ம பார்க்கலாம். இந்த வண்டிக்கு வேற சைட் லாக் போட்டு வச்சிருக்காங்க, பேசாம சைட் லாக்கை உடச்சிட்டு தள்ளிட்டு போயிட வேண்டியதுதான். அம்மா, ஐயோ வலிக்குது. நாயை கடிக்காத விடிய என்ன. அம்மா, வலிக்குது. ஐயோ காப்பாத்துங்க, காப்பாத்துங்க, வாங்க யாராச்சும் வாங்க, இந்த நாய் என்ன பிடிச்சி கடிக்குது, வாங்க வாங்க. ஐயோ அம்மா, தண்ணி வாங்கி குடிக்கலாமே வந்து நின்ன, அதுக்கு போய் உங்க நாய் போட்டு என்ன கடிச்சிருச்சு பாருங்க. எனக்கு கால் ஃபுல்லா ரொம்ப அடிபட்டுடுச்சு, நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போகணும். எனக்கு ஒரு 500 ரூபாய் பணம் இருந்தா கொடுங்க, நான் கிளம்புற ஹாஸ்பிட்டலுக்கு. சரி சரி, குடுக்கறேன். நீ முதல்ல ஹாஸ்பிட்டலுக்கு போய் பாத்துக்கோ. பாப்போப்பா, செய்வியா செய்வியா இந்த மாதிரி செய்வியா? உனக்கு சோறு போட்டு வளர்க்கறதுக்கு எனக்கு இந்த 500 ரூபாய் தண்டம். தேவையில்லாம பிரச்சனை இழுத்துட்டு வராத. போடுமா போடுமா, நல்லா போடுமா. எப்ப பார்த்தாலும் குறைச்சுக்கிட்டே இருக்கு. இத வச்சுக்கிட்டு ஒரு கேம்ஸ் விளையாட முடியல, டிவில சின்சான் பாக்க முடியல, என்னமோ இதுதான் ரொம்ப காவல் காக்குற மாதிரி ரொம்ப சீன் போடுது. போடுமா போடுமா, நல்லா போடுமா. அதுக்கு முதல்ல பால் ஊத்தாதம்மா, அதுக்கு இனிமேல் சாப்பாடு வைக்காதம்மா. அம்மா அங்க பாருமா, ஜிம்மிய போட்டு ஹேமாமா நல்லா அடிக்கிறாங்கம்மா. பாவமா அது, அதுக்கு வலிக்குமா? அத பாக்கும் போது எனக்கு அழுகொழுகியா வருதுமா. அவங்க கிட்ட போய் அடிக்க வேணாம்னு இருத்துங்கன்னு சொல்லுங்கம்மா. ஹேமாமா, பாவம் அது, வாயில்லா ஜீவன், ஏன் இப்படி போட்டு அடிக்கிறீங்க? அதுக்கு வலிக்க போகுதுமா, விட்டுருங்க. என்னது வாயில்லா ஜீவனா? இத்தா பெரிய வாய் வச்சுக்கிட்டு என்னாரும் குறைச்சிக்கிட்டு கிடக்குது. ரோட்ல சிவனேன்னு போயிட்டு இருந்தவன புடிச்சு கடிச்சு வச்சிடுச்சு. இதுக்கு சோறு போடுறது இல்லாம எனக்கு 500 ரூபாய் தண்டம். ஜிம்மி, யாரையுமே அந்த மாதிரி தேவையில்லாம கடிக்காதுங்க. நீங்க நல்லா விசாரிச்சு பாருங்க, அந்த ஆள் மேல ஏதாச்சும் தப்பு இருந்திருக்கும், அதனாலதான் ஜிம்மி கடிச்சிருக்கும். என்ற நாய் பத்தி எனக்கு நல்லா தெரியும், யாரும் எனக்கு புத்திமதி சொல்ல தேவையில்ல. நீங்க சீரியல் பாத்துட்டு இருக்கும் போது அன்னாரும் குறைச்சிக்கிட்டு இருந்தா அப்ப தெரியும் உங்களுக்கு. இந்த பாரு, ராத்திரி ஆயிடுச்சு, எல்லாரும் தூங்கணும், காவ காக்குறன்ற பேர்ல சும்மா குறைச்சிக்கிட்டு இருந்தேன்னு வையன், அவ்வளவுதான் உனக்கு கொம்பெடுத்து விளாசி போடுவ இன்னொரு முக்கியமான விஷயம்,
நீங்க லைவ் சாட் பண்ணும்போது வேற ஒரு நேம்ல இருந்து எங்களுக்கு சாட் பண்றீங்க, அப்புறம் வாட்ஸ்அப்ல இருந்து அனுப்பும்போது வேற ஒரு நேம் அண்ட் அட்ரஸ் அனுப்புறீங்க. அதனால எங்களுக்கு ரொம்ப கன்ஃபியூஷனா இருக்கு. சோ வாட்ஸ்அப்ல உங்க நேம் அண்ட் அட்ரஸ் சென்ட் பண்ணும்போது மறக்காம நீங்க லைவ் சாட்ல என்ன ஐடியில சாட் பண்ணீங்களோ அதையும் பிராக்கெட்ல சேர்த்து அனுப்பிடுங்க. தேங்க்யூ.